நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் அடுத்த சில நிமிடங்களில் நான் நேரலையில் தோன்றி உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வழங்க இருக்கிறேன் இது நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய வானிலை அறிக்கை தற்சமயம் உட்பகுதிகளில் மழை மேகங்கள் ஆங்காங்கே பதிவாகி கொண்டிருக்கிறது ஆனால் கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரள்வு என்பது அதிகரித்திருக்கிறது இது எதனை காட்டுதுனாக்கா கிழக்கு திசை காற்றின் தாக்கத்தினால் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடகடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இது உறுதிப்படுத்துது பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நாளை சில இடங்களில் மழையானது பதிவாக தொடங்கலாம் இந்த மழையானது விட்டு விட்டு பதிவாக தொடங்கும் ஒரு கட்டத்தில் சுழற்சி எந்த பகுதியை நெருங்குதோ அந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதி கடலில் இருந்தாலுமே அதனுடைய வெளிப்புற பகுதி வந்து விழக்கூடிய இடத்துல கனமழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இது தொடர்பாக ஏற்கனவே எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்துருக்கிறேன் மேரோட்டமான தகவல்களை தான் அதில் பகிர்ந்துருக்கிறேன் ஸோ அதுக்கு தான் நான் நேரலையில் வரேன் உங்களுடைய கேள்விகளுக்கு நேரடியாகவே பதில் வழங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சுழற்சியை பொறுத்த வரைக்கும் சுழற்சிக்கு மேற்கு பகுதிகளில் தான் அதிகமான மழை மையங்கள் திரளக்கூடிய அந்த நிலை என்பது இருக்கிறது அதனால் சுழற்சி கடல் பகுதிகளில் இருந்தாலும் அதாவது சுழற்சியினுடைய மையப்பகுதி கடல் பகுதிகளில் இருந்தாலும் அது சுழற்சியின் பொழுது மழை மையங்களை கொண்டு வந்து குவிக்கும் இப்போ முதல்ல அது நெருங்கும்போது இருக்கக்கூடிய நிலையை நம்ம அப்புறம் பார்க்கலாம் அது சென்னைக்கு அருகிலையா இல்லை சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கு மிக நெருக்கத்திலா அல்லது சென்னைக்கு வடக்கே இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் அது வந்து நிலை கொள்ளுமாங்கிறதுலாம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம விவாதிக்கக்கூடிய விஷயம் இப்போதைக்கு அந்த சுழற்சியானது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்குது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது தெற்கு வங்க கடல் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க இருக்கிறது அதற்கான அனைத்து பாசிபிலிட்டிஸும் இப்பொழுது இருக்கிறது இப்பொழுதே பார்த்திங்கனாக்கா கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் திரள தொடங்கி இருக்கிறது இந்த மழை மேயங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அதாவது கொஞ்சம் நேரமாக நேரமாக தான் நமக்கு தெளிவாக தெரியும் மழை நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை மத்தியானம் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுதா இந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் க்ரிட்டிக்கலான விஷயம் பட் ஸ்டார்ட் ஆகிட்டுனாக்கா நமக்கே தெரிஞ்சிடும் மேயங்கள் அவ்வப்பொழுது கடல் பகுதிகளில் இருந்து உள்ள ஊடுருவி மழைப்பொழிவு வந்து கொடுத்து கொண்டிருக்கும் புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளிலும் இந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகும் இப்பொழுது இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அனைத்துமே புதுச்சேரிக்கான மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்த தான் செய்கிறது சென்னை புதுச்சேரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கடலோரப் பகுதிகள் மட்டுமல்லாது வட உள் மாவட்ட பகுதிகளும் பலனடையும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட மழையானது பதிவாகும் ஏன்னா தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கே மழை வாய்ப்பு இருக்குங்கும் பொழுது ஆக்சுவலாக தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி தான் அது நகரும் அந்த சுழற்சி வந்து கரையை கிடக்கக்கூடிய பகுதி தெற்கு ஆந்திரா அப்படிங்கிற மாதிரி தான் காட்டிக்கொண்டு இருக்கிறது மேடன் ஜூலியன் அலைவின் அந்த கட்டமானது மிக சாதகமாக இருக்கிறது அது வீரியம் பெற்று வருகிறது ஒன்றுக்கும் அதிகமான ஆம்ப்ளிடியூட் லெவலுக்கு அது மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் கண்டிப்பாக சர்க்குலேஷன் இன்டென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது டிப்ரெஷனாக கூட உருவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்பொழுது மாதிரிகள் காட்டி கொண்டு இருக்கிறது டிப்ரெஷனுக்கும் மேலே அது தீவிரமடையுமாங்கிறத ஒரு கேள்விக்குறியோடு தான் நம்ம அணுக வேண்டியது இருக்குது பட் எது எப்படி இருந்தாலுமே அது வலுவடைந்தாலும் அதை எதிர்கொள்ள கூடிய அந்த நிலைக்கு தான் நம்ம வந்து இருக்கணும் அந்த மாதிரியான நிலை தான் இப்போ வந்து இருக்குது மாதிரி வந்து இன்றைக்கி இப்படி காட்டுது நாளைக்கு வேறு மாதிரி காட்டுது ஸோ எதை நான் யோசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அது ஒருவேளை வலுவடைந்தாலும் அதை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்பொழுது எப்படி கனமழை பதிவாகும் ஸோ அப்போ எந்தெந்த பகுதிகள் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறோம் ஸோ சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் தற்காப்பு நடவடிக்கைகள்னால் ப்ரிகாஷன் ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ்னால் தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வது அந்த மாதிரி தான் ஸோ நாளைக்கே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் விட்டு மழை பதிவாக தொடங்கும்பொழுதே நமக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் பதினாறாம் தேதி வாக்கில் அது கொஞ்சம் க்ளோஸாக வர்ற மாதிரி இருக்குது அது அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொள்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வானிலை படிவங்கள் காட்டி கொண்டு இருக்கிறது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அதனுடைய வெளிப்புற பகுதியும் நம்முடைய நிலப்பகுதிகளில் வந்து விழும்பொழுது கனத்த மழை பொழிவு இருக்கும் புதுச்சேரியும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பலனடையும் இவை போக கடலூர் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளும் பலனடையும் ஜவ்வாது மலை பகுதிகளும் பல சில நாட்கள் வந்து கனமழை கூட அந்த இடங்கள்லாம் பதிவாகலாம் எது எப்படி இருந்தாலும் நாளை முதல் பதினெட்டாம் தேதி வரையிலான அந்த இடைப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்த ஒரு மூன்று நாட்கள் என்பது புதுச்சேரி மாதிரியான பகுதிக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தான் வட உள் மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் சரி வேலூர் மாவட்ட பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் பெங்களூர் மாநகர் மற்றும் உடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரியிலும் மழையானது பதிவாகலாம் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஸோ எதையும் ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி இப்போ நான் நிகழ்நேர தகவல்களுக்கு வந்துடுறேன் ஏன்னா இந்த காணொலியை ஷார்ட்டாக தான் முடிக்கிறோம் பட் நான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி லென்தாக்கி கொண்டு இருக்கிறேன் சரி இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வேளாறு படத்தை நான் முற்றுநோக்குகையில் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு நாற்பது மணியாகிறது ஆகிறது இன்றைக்கு தேதி பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேவக்கோட்டை சுற்று பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இது கிட்டத்தட்ட எட்டு முப்பது மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய படம் தான் நான் எட்டு நாற்பது மணி வாக்கில் நான் வந்து இந்த காணொலியை பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேவக்கோட்டைக்கு மிக நெருக்கத்தில் தேவக்கோட்டை காரைக்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் காணாதேவி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களில் மிக பரவலாக மழை மேகங்கள் அது மகை மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது அதே போல் நல்லி வயல் சுற்று வட்டார பகுதிகள் இவை போக சிறுக்கன வயல் சுற்றுவட்டார பகுதிகள் சித்தி வயல் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் காணப்படுகிறது பட் உகிரமான மழை மையங்கள் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்லலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் தான் இன்னும் நம்ம குறிப்பிட்ட அந்த பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா கல்லல் மற்றும் காளையர் கோயிலுக்கு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் பரவலாக வலுவான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் கல்லல் மற்றும் தேவக்கோட்டைக்கு இருக்கக்கூடிய சாலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் கல்லலுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிக உக்கிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அந்த பாலாறு அருகிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பரவலாக தீவிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நிச்சயமாக அங்கே ஒரு சம்பவத்தை அது செய்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் போல் செம்பனூர் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் பரவலாக மழை மையங்களானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது ரேடார் படங்களை நாம் உற்று நோக்கும்பொழுது நமக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தெரிய வருகிறது அதே போல் சிவகங்கை திருப்பத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மாலவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் திருகோஷ்யூர் அருகில் அதே போல் செம்பனூர் பட்டமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் இந்த பட்டமங்கலம் வந்து செம்பனூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பட்டமங்கலம் ஸோ நீங்கள் வேறு பட்டமங்கலத்துக்கு போகாதீங்க இந்த பட்டமங்கலம் சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் செம்பனூருக்கு கொஞ்சம் மேடை இருக்குது மேபி இது வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்ட பகுதியாக கூட இருக்கலாம் இல்லை இல்லை சிவகங்கை மாவட்ட பகுதி தான் ஏன்னா திருப்பத்தூருக்கு தெற்குள்ள தானே இருக்குது ஸோ பட்டமங்கலம் திருக்கோஷ்டியூர் சுற்றுவட்டார பகுதி ஆலவக்கோட்டை சுற்று வட்டாரப் பகுதிகள் அதேபோல் சுற்று சுற்றுவட்டாரப் பகுதிகளிலும் பரவலாக மழை எங்கள் பதிவாகி வருகிறது இவைகள் மட்டுமல்லாது மேலூருக்கு மிக நெருக்கத்தில் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது சுந்தரராஜபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை நம்மளை காண இயல்கிறது ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக திண்டுக்கல் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வந்தது சின்னாலம்பட்டி ஆர்எம்டிசி நகர் செட்டியாப்பட்டி அதிகாரப்பட்டி சிறுமலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் மதுரை மாவட்டத்தில் செங்கானூரணி திருமங்கலம் திருப்பரங்குன்றத்திற்கு இறக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் செங்கானூரணி வாடிப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நத்தத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் மேலூர் நத்தம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை மையங்கள் இருந்தது அரவக்குறிச்சி அரவக்குறிச்சி அருகில் கூட மழை மையங்கள் இருந்தது மூலநூறுக்கு தெற்கில் கூட மழை மையங்கள்லாம் இருந்தது இவைகள்லாம் சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருப்பத்தூர் தேவக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மையங்கள் இருந்தது விருதுநகர் மாவட்டத்தில் கூட சாத்தூர் அருகெல்லாம் மழை மையங்கள் வந்து இருந்தது ஸோ மழை மையங்கள் நீண்ட நெடிய நேரமாக ஆக மாட்டேங்குது இப்போ தென்னூல் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த மழை மேயங்கள் தான் ஓரளவுக்கு சஸ்டெயினாக ஆகிருக்கு பட் நிறைய இடங்களில் மழை மேயங்கள் ஃபார்ம் ஆகிச்சு நம்ம சேலம் மாவட்ட பகுதிகளில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஃபார்ம் ஆச்சு ஜவாத் மலையை ஓட்டி இருக்க இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ஃபார்ம் ஆகிச்சு பட் வலு விழுதுட்டு ஸோ இது எதை காட்டுதுனாக்கா கிழக்கு திசை காற்று வீரியம் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் இது வந்து நமக்கு வந்து எடுத்து காட்டுது மேபி கடலோரப் பகுதிகளில் கூடிய விரைவில் மழையானது பதிவாக தொடங்கி விடலாம் ஏன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கூட மழை மேயங்கள்லாம் இருந்ததுங்க டெல்டாவில் கூட இருந்தது ஆனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாலை நேரத்துலேருந்து பார்த்திங்கனாக்கா வேனிஷாக ஆரம்பிச்சிட்டு இப்போ தென்னூர் மாவட்டங்களில் மழை மையங்கள் இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்பொழுது நம்ம கண்டிப்பாக நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் நிறைய விஷயங்களை விவாதிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு முன்பாக நான் நேரலையில் தோன்றி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்குகிறேன் இப்போது நான் நிகழ்நேர தகவல்களை இந்த காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அண்டு பிற விஷயங்களை நம்ம நேரலையிலையும் நம்மளுடைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியிலையும் விவாதிக்கலாம் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது நிச்சயமாக பலருக்கும் உபயோகம் ஒரு விஷயமாக இருக்கும்